போக போக நெய் பொடி அப்புறம் நெய் தாளு அதுக்கப்புறம் மிச்சம் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பருப்பருப்பு ரசரசம் போர் போர்னு சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டு காமிக்கிறேன். 3 கிலோ நெய் வாங்கியிருக்கான். வீடியோ ஸ்டார்ட் லெமன் ஜூஸ் என்ன குடிக்க வைக்கிறானுங்க. இது கை கழுவுறதுக்கு தண்ணி ஃபிங்கர் போடு. இவன் தான் இவன் தான் இதை பண்ணுறான். இந்த மாதிரி பண்ணும் போது கலாய்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கு. ஹலோ கைஸ், ஹாய். ஸோ பெங்களூர் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கே போகல, எங்கே போனோம் இங்கே போகல, ரோட்டு கிடையாது சாப்பிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஃபேமஸ் ஹோட்டல் போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? நாகார்ஜுனா. சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து போத் நான்வெஜ் அண்ட் பியூர் வெஜ் வந்து கொடுக்குறாங்களா. ஸோ இன்னைக்கு போய் வந்து ஹோட்டல் எப்படி இருக்குது, ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ போகலாமா? போகலாம், லெட்ஸ் கோ. சொல்லுங்கள் சொல்லுங்கடா. உங்கள் வீட்டிலலாம் பார்ப்பாங்க. ஹாய் ஆண்டி. சொல்லு. ஹோட்டலுக்கு வந்துட்டோம், உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. கல்யாண சாப்பாடு போடவா, தம்பி கூடவா, ஒத்து ஊதவா, இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் தொட்டவா. கல்யாண சாப்பாடு போடவா. பொடி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நெய் பொடி ஆரம்பத்திலே இதை போட சொல்கிறாங்க. 240 ருபீஸ் மீல்ஸு அன்லிமிட்டடு. அவங்க அவ்வளோதான் ஊற்றினாங்க. நைஸ். நல்லா நெய் போட்டுட்டு பொடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இவனுங்க ட்ரை பண்ண சொல்கிறாங்க. நல்லா போடுங்களா. இதுதான் வந்து நெய் சாப்பாடு, சாரி நெய் பொடி சாப்பாடு, ஆந்திரா ஸ்பெஷல். நெய் நல்லா செம்ம ஹெவியாக இருக்கு. நெய் உங்களுக்காக வந்து தயிர் என்ன சாம்பார் வந்து நார்மலாக இருக்கேன். ரசம் ஐ கெஸ் இட்ஸ் நைஸ், சூப்பராக இருக்கும். மோர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாயசம் வந்து லெவலாக இருக்கு. ப்ரொசீஜர் என்னென்னா, நெய் பொடி அப்புறம் நெய் தாள் அதுக்கப்புறம் மிச்சம் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து சம இது, இதுக்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 3 வாட்டி போடலாம் ரைஸுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து போட்டு இந்த துவையல் மாதிரி தாள், அந்த தாள் எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கு. ஸோ மற்ற எல்லாமே வந்து ஆந்திரா மெஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கடைசியாக வந்து கர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கு. ஸோ இந்த கர்டு மோர் மிளகா, அப்புறம் வந்து இந்த கோங்கரா ஊர்கான்னு இருக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஒரு பக்கா வெஜிடேரியன் ஒரு கிளாசிக் மீல் சாப்பிட்னா வரலாம். 240 ருபீஸ் ஒர்த்தானா கண்டிப்பாக ஒர்த்து தான். அன்லிமிட்டட் மீல்ஸ் தராங்க. ஸோ யூ கேன் ட்ரை எவ்ரிதிங். இங்கே இருக்கிற எல்லாமே அன்லிமிட்டடாக ட்ரை பண்ணிக்கலாம். பசங்களாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. எத்தனை உங்களுக்கு போதும் உனக்கு? 5வது ஷோர் முடிச்சுன்னு இருக்கான். நந்தா உனக்கு? அது 6வது போகுது. 4வது போகுது. ஸோ ஒரு நாள் ஒரு நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலைல சாப்பிடாமலே வந்திருக்கோம்.
இல்லை இந்த மாதிரி பண்ணும்போது கலாய்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. தயிர் வந்து நல்லா திக்காக இருக்கும். கேரளாவா? சேமியா பாயசம் எங்க இருக்கு? சாம்பார் ரசம். எது சாம்பார் எது ரசம் தான்? இது சாம்பார், இது ரசம், லெமன் ஜூஸ், இது பாயசம். லெமன் ஜூஸா? எப்படி ப்ரோ ஃபஸ்ட்டு முடிச்சிட்டீங்க? கம்மியாக தான் ப்ரோ சாம்பார். எத்தனை எத்தனை பிளேட்டு? நாலு. நாலு தான். காய்கறி வந்து நாத்தங்காய் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பெங்களூரில் நாகார்ஜுனா எப்பயாச்சும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மீல்ஸ் ட்ரை பண்ணுறேங்க. 240 rupees தான், பட் ஒர்த்தாக கேட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து இங்கே ட்ரை பண்ணால் தான் தெரியும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.